ராயாபுரம் நான் தான் ராயாபுரம் பீட்டரே. கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டு தூங்கினால மறுபடியும் தொப்பு விழுந்துருச்சேன். நமக்கு சிக்ஸ் பேக் இருக்க வேண்டிய இடத்துல எயிட் பேக்ஸே எட்டி பார்க்குது. ஜிம்முக்கு போய் மறுபடியும் இதை குறைக்கிறோம் மறுபடியும் சிக்ஸ் பேக்ஸை ஏற்றுறோம். ஓகே, நம்ம ஜிம்முக்கு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு போவோம். இப்படியே போக முடியாது. இப்படியே போனால் ஊருக்குள்ளே இருக்க தெருநாயெல்லாம் நம்மளை தான் துரத்தோம். ஓகே, இந்த பனியனே போட்டு போவோம். இந்த சின்சன் போய் எங்கே போனோம், அங்கே தானே இருந்தான். என்ன ஃபோன் அடிக்குது, யார் அது? ஓ, டோனி ஸ்டாக்கு. டோனி ஸ்டாக் எதுக்கு நமக்கு கால் பண்ணுறாரு? சரி கேட்போம். ஹலோ, ஹே லவ்லி, இன்னைக்கு என்னோட ஹோமை நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கி. ஃபங்க்ஷனுக்கு ஆல்ரெடி அவெஞ்சர்ஸில் இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க, நீயும் வரணும். ஓ அப்படியா, ஓகே டோனி ஸ்டாக் வந்துடுறேன். ஹே சின்சான், எங்கடா இருக்க? இன்னைக்கு நம்ம டோனி ஸ்டாக் வீட்டில் பால் காய்ச்சிறாங்களாம்மா புது வீட்டை. வா, நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி, இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கே. ஏன்டா சின்சானே, ஸ்கூலுக்கு போய் நீ படிக்க போக போகிற, அங்கே இருக்க டீச்சர்லாம் வெறுப்பு தானே ஏற்ற போகிற. அதனால இன்னைக்கு லீவு போட்டுருவா. சூப்பர் ஐயா, லீவ் போடுற பிளான் சக்சஸ். ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வச்சிருந்தியடா சின்சானே, உன்னை நம்பவே கூடாது. ஹே லக்கி, நீ எங்க வர? நீ இங்கே இருந்து வீட்டை பார்த்துக்க. என்ன விட்டுட்டு போறியா? நீ ஒரு ஓனரா, நாய்க்குட்டி எப்படி பாத்துக்கணும்னு தெரியாது உனக்கு? நீ குட்டியா, நல்லா சனப்பண்ணி மாதிரி மாறிட்டு குட்டிங்கிறியா? நீ ஏன் வீட்டை நீ தான் பாத்துக்கணும். ஏ சின்சானே வாட, நம்ம போயிட்டு வரலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் பண்ணாமல் பார்க்குறீங்க. தப்பு 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 பண்ணிட்டு பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் GTA 5 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம 1 மில்லியன் ரீச் ஆக போகிறோம். 1 மில்லியன் ஃபேமிலிக்குள்ளே நீங்களும் ஜாயின் பண்ணி, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணால் தான் நம்ம 1 மில்லியன் போகிறோம். வரும் தம்பி, ஆனால் வராது. என்னடா இது ஓவரா இருக்கிறான் இந்த வீட்டுக்குள்ள போகல போறதுக்கான என்ட்ரன்ஸே இவ்வளவு பெருசு இருக்குது இங்க பாத்தீங்களா இப்பதான் கேட்டே வருது இது ஓபன் பண்ணி உள்ள போவோம் எவ்வளவு தூரம்டா போனோம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே வண்டி இங்கே நிறுத்திட்டு நம்மளும் போய் உள்ள நடக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வேண்டிதான் இந்த வீட்டுக்கு தான் இன்னைக்கு பால் காய்ச்சறாங்களா இருக்கு ஆனா உள்ள யாருமே இருக்க மாதிரி தெரியல வெல்கம் பண்ண கூட யாரும் இல்லையா ஓகே நம்மளே ஓ
டேய் இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் வாடா பேர்லாம் வெளியே. Feel free to grab a cup of coffee. ஏய் சின்சனே பேய் பூதம்லாம் இல்லடா, அது பேர் ஜாவிஸ். அது ஆட்டோமேட்டிக்கா ரோபோட் மாதிரி பேசும் வீட்டுக்குள்ள நம்ம எங்க போனாலும். ஓகே எங்க அவெஞ்சர்ஸ்லாம் தோ இருக்காங்கண்ணே, ஹல்க் டான்ஸ் ஆடுறான், ஸ்பைடர்மேனு, அவெஞ்சர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? ஹே லவ்லி நீ வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என்னோட வீடை நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நடந்த ஒரு சண்டையில் என் வீடு இடிஞ்சிருச்சு, அதான் புதுசாக கட்டியிருக்கேன். உங்கள் வீடு பார்க்க இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பொருள் புதுசாக வச்சுருப்பீங்க போலயே. டாக்டர் ஸ்டைன், ஸ்பைடர்மேன், ஹல்க் எல்லாரும் பார்ட்டியில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் ஆடுவோம். கவாலையா என்னடா மாட்டு சாணி முடிக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கற, என்னடா டான்ஸ் இது? சரி நீ ஆடு, நான் இந்த வீடு எப்படி இருக்குன்னு போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். ஹே எங்க போறோம், எவ்வளவு பெரிய பொம்மை வச்சிருக்காங்க, முசக்குட்டியா? ஆனா நீங்க அயன்மேன் படம் பார்த்திருந்தீங்கன்னா தான் தெரியும் இந்த பொம்மை எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு. இங்க போறோம், WWE நடக்கிற இடம் எல்லாம் இருக்குது. ஓ இது ஜிம்மா? அதனால டோனி ஸ்டார்க் வீட்டுக்குள்ளேயே WWE போட்டி நடத்துவாரோ? ஸ்டேடியம்லாம் இருக்குது. ஓகே இது என்ன, இங்கே ஏதோ ஒரு கதவு இருக்குது. ஓ பாத்ரூமா? அட்டே கப்பா அவ்வளோ அழகாக இருக்கு. இது என்ன ஸ்விம்மிங் பூலு? இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குமே. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸில் தான் நம்ம வீடே இருக்கும் போலையே, இவ்வளோ பெருசு பாத்ரூமும் இருக்குது. ஆஹா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, மேலே ஏறி போய் பார்ப்போம் மேலே என்னென்ன இருக்குன்னு. இங்கே ஒரு ரூம் இருக்குது, நிறைய ரூம் இருக்கே. ஃபஸ்ட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன ரூமு? ஓஹோ பெட்ரூமா? எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. நம்ம வீடும் தான் இருக்குமே, குப்பை மாதிரி. குப்பை போடுறதே நம்ம தான். சரி இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன, நியூஸ் பேப்பராக ஒட்டியிருக்காங்க எல்லாம். இங்கே பாருங்க என்னென்னமோ இருக்குது, கத்தி. ஓ நோக்கியோடது மாதிரி இருக்குது. ஆமாம் தானே சொல்றது அயன்மேன். ஓஹோ அவெஞ்சர்ஸ்ல இருக்கிறவங்களோட பொருள்லாம் இங்கே தான் இருக்கும் போல. பழைய பொருள் தானே அயன்மேன் நெஞ்சில் இருக்கும். ஆஹா ஏ அயன்மேன் சூட் இங்கே தான் இருக்குது. இந்த பெட்டியை மூட்டை நம்ம மாட்டி போட்டோம்னா நம்மளும் அயன்மேன் இன்னுமே தூக்கிடலாமா? வேணாம் வேணாம், தெரிஞ்சா மாட்டிக்குவோம். ஓ தாரோட சுட்டிலு கேப்டன் அமெரிக்காவோடதும் இருக்கா? எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுல இருந்து ஏதோ ஒரு பொருள் ஆட்டை போட்டோம்னா நம்மளும் அவெஞ்சர்ஸ்ல சேர்ந்துடலாம். இந்த கட்டி எடுத்துடலாமா? ஆஹா வேணாம் மாட்டினோம், அவெஞ்சர்ஸ் நம்மளை தூக்கி போட்டு முடிச்சு போடுவானுங்க. எவ்வளோ பெரிய வீடு, அயன்மேன் படத்தில் வர மாதிரியே டோனி ஸ்டார்க் வீடு இருக்குது. இந்த வீடு ஆனால் கடைசியில் அடிச்சு நொறுக்கிடுவாங்கல்ல.
அண்டர் கிரவுண்டுக்கு போய் பார்ப்போம் இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. இங்கே போயிருங்க, அயன்மேனோட சூட்டு எல்லாம் இங்கே தான் இருக்குதா? ஆனால் பக்கத்துலேயும் அந்த ஜாமீஸ் இருக்குது, அது காட்டி கொடுத்துரும் அயன்மேனுக்கிட்ட. ஆனால் சவுண்டு, ஹே சீக்ரெட் ரூமா? ஓஹோ, ஏதோ ஒரு பிரச்சனைனா இங்கே வந்து மறைஞ்சிக்கு வரும் போல அயன்மேனு. இது என்ன இடம்? ஓ, தியேட்டரா? அப்படியே கப்பா, என்னோட வீட்டுக்குள்ள தியேட்டர்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப இந்த தியேட்டர்லயே நம்ம லியோ படம் பாத்துக்கலாமா? லியோ 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 லியோ. இன்னும் இந்த மண்டப்பையே டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கானா? டேய் வாடா வீட்டுக்கு போலாம். அடே சின்சனே, ஏன்டா இப்படி தள்ளி விடுற? கிளம்பலாமா? சரி இரு, சொல்லிட்டு வந்துறேன். டோனி ஸ்டாக், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க பார்ட்டியை கொண்டாடுங்க, நாங்க அப்படியே கிளம்பிக்கிறோம். டேய் சின்சனே வாடா, வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பலாம். வீடு எவ்வளவு அழகா இருக்கு. ஓகே, நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்புவோம். இங்க தான் இருக்கா நம்ம பைக்? டேய் சின்சனே, பைக்ல உட்காரா. நான் உட்காந்துட்டேன், போலாம் 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 போலாம். டேய் சின்சனே, உன்னோட வாயை மட்டும் கழட்டி கொடுத்துறா, என் வண்டியில இருக்க ஆர்ன் கூட உன் ஆர்ன் சூப்பரா இருக்குடா. எதா ஒழுங்கா போடாதேனா தள்ளி விட்டுருவேன். சரிடா சரிடா, பின்னாடி உட்காந்துட்டு ஆட்டாமோ. ஓகே, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம். எஸ், டோனி ஸ்டார்க் வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. ஏய் லவ்லி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொன்னா செய்வியா? என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறமே நான் முடியுமா முடியாதான்னு சொல்றேன். இப்ப போனமே அயன் மேன் வீடு எவ்வளவு அழகா இருந்துச்சு பாத்தியா? ஆமா, அழகா தான் இருந்துச்சு. அதுக்கு எதுக்கு நீ இழுக்குற? அந்த வீடு மாதிரி ஒரு அழகான வீடு நம்ம கட்டினா எப்படி இருக்கும்? டேய் சின்சனே, வாயை மூட்டுவாளா, வீடு கட்டுறோம் நான் வீடு. ஓகே, நம்ம பைக்கை கொண்டு போய் சேஃபாக நம்ம செட்டில் நிறுத்திட வேண்டிதான். இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது. அடாடாடா, நம்ம கார் செட்டில் காரே ஃபுல்லாக இடம் போயிருச்சு. வண்டி எங்கே நிறுத்துறது? வண்டி நிறுத்த இடமே இல்லையே. நான் தான் சொன்னேன்ல, நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, பெருசாக மாற்றணும். இந்த சோப்புட்டாப்பா வீட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது? நாலு செவரையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம், பெருசாக கட்டலாமா? டேய் சின்சனே, வண்டி நிறுத்த இடம் இல்லைன்னா வண்டி ரோட்லேயே நிற்கிட்டுண்டா, எவன் எடுத்துகிட்டு போவான் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து? நம்ம அப்படியே உள்ளே போவோம், வா. வீடு கட்டணுமா? வீடு இந்த லவ்லி சொன்னா கேட்க மாட்டான் போலயே. இந்த வீட்டுல என்ன எத்தனை நாள் இருக்கிறது? ஏதாவது பிளான் பண்றா சின்சானு? பிளான் பண்ணு. என்னடா சின்சானு, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த வீடு நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டுவோமா? ஆமாப்பா, சின்சான் சொல்றது சரிதான். எத்தனை நாள் இந்த சின்ன வீட்டுல இருக்கிறது? பெருசா கட்டுங்க, பெருசா கட்டுங்க. பாத்தியா, லக்கிக்கு கூட இந்த வீடு பிடிக்கல. நம்ம புது வீடு கட்டணும், கட்டலாமா? டேய் சின்சானே, சொன்னா கேட்க மாட்டேடா. புது வீடு கட்டணுமா? ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா மண்டையில கூட்டி போடுவேன். ஓடிப்பிரு. முடியாதா? எனக்கு தெரியாது, எனக்கு புது வீடு வேணும். இந்த வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது, எனக்கு தனியா ஒரு வீடு வேணும். ஏய் சின்சானே, இப்படி எல்லாம் ஒப்பறி வைக்காத, வேணாம். நீ மட்டும் எனக்கு வீடு கட்டி தரலனா நீ என்ன அடிக்கிற சித்திரவதை பண்றே. நீங்க அப்பா மட்டும் போட்டு கொடுத்துவேன் பாத்துக்க. எனக்கு புது வீடு வேணும், வேணும் 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 வேணும், புது வீடு வேணும், புது வீடு கட்டு. டேய் 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 டேய், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒப்பறி வைக்காதடா. நான் அதை ஏதோ உன்ன அடிக்கிறேன்னு நினைச்சுக்க போறாங்க. சேர்றா, வீடு கட்டலாம். ஆனா உன நீ கேட்ட மாதிரி புது வீடு எல்லாம் கட்ட முடியாது. இருக்கிற வீட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். வா சூப்பர். அப்ப எனக்கும் அதுல ஒரு ரூம் வேணும், அழகா இருக்கணும். ஆமா, லக்கி சொல்ற மாதிரி வீடு கட்டினா அழகா இருக்கணும். ஓகே, நம்ம வீட்டையே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ஆனால் அதுக்கு கரெக்டான பிளான் வேணும், அதுக்கு நல்ல இன்ஜினியராக ஒருத்தர் வேணும். சரிவா, நம்ம ஊருக்குள்ள ஒரு நல்ல இன்ஜினியர் இருக்காரு, அவரை போய் பார்த்து நம்ம வீடு கட்டுறதுக்கான பிளானை வாங்கி அப்புறமே நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் போய் அந்த இன்ஜினியரை மீட் பண்ணி பிளானை வாங்குவோம். எதில் போகிறது? ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். சின்சான் லக்கி, சீக்கிரம் வந்து காரில் இருக்கடா, நம்ம கிளம்பலாம். இதோ நாங்களும் வந்துட்டோம், என்னை விட்டுட்டு போயிடாத. ஐய், நாங்கள் புது வீடு கட்ட போகிறோமே. புது வீடு, புது வீடு, புது வீடு, புது வீடு. டேய் சின்சானே, நம்ம புது வீடெல்லாம் கட்ட போகிறது இல்லடா, இருக்கிற வீட்டுக்கு மேல இன்னொரு மாடி கட்ட போறோம், அவ்வளவுதான். அப்கிரேட் தான் பண்ண போறோம். ஏதோ ஒன்னு புதுசா கட்ட போறோம்ல, எனக்கு தெரியாது. எனக்கு கேமிங் ரூம்னு தனியா வேணும், நான் கேம் விளையாடுறதுக்கு வருமே. அதே மாதிரி பாத்ரூமுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், நான் தேவைப்பட்டா போய் குளிச்சுக்குவேன். ஆமா பாஸ், எனக்கும் தனியா ஒரு ரூம் வேணும், குட்டி பட்டி மாதிரி எனக்கு கொடுத்துறாதீங்க. இவனுங்க சொல்றதை பார்த்தா பட்ஜெட் எகிரும் போலயே. அட பாபிக்லா, உங்களுக்கு வீட்டுல சோறு போட்டு வளர்த்துறேன்ல, இதுவும் சொல்லுவீங்க இன்னமும் சொல்லுவீங்கடா. ஓகே, நம்ம இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போவோம். இங்கதான் ஒரு ஃபேமஸ் இன்ஜினியர் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளான் வாங்க போறோம். அதனால நம்ம காரை இந்த இடத்துல பார்க் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதுக்கு மேல கார் எடுத்துட்டு போக முடியாது. காரை நிறுத்திட்டு அந்த இன்ஜினியரோட ஆபீஸ்க்குள்ள போலாம். டேய் சின்சான் லக்கி, இங்கே இருங்கடா, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் லவ்லி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் கேட்ட மாதிரி கேமிங் ரூம்லாம் வேணும், சொல்லி கேளு பிளானை. இவனுக்கு வேற வேலையே இல்லை. ஓகே, நம்ம டோர் ஓபன் பண்ணி உள்ள போவோம். உள்ள இருக்காங்களா? ஆ, உள்ள இருக்காங்க. இந்த ஊருக்குள்ளேயே நீங்க தான் பெஸ்ட் இன்ஜினியர் சொல்லி கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். ஓ அப்படியா, நீங்க வீடு கட்டுறதுக்காக தான் என்ன வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு நான் நல்ல வீடை கட்டுறேன், ஆனால் நீங்க எந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம். நாங்கள் புது வீடெல்லாம் கட்ட போறது இல்லை, ஆல்ரெடி இருக்கிற வீட்டையே நாங்கள் அப்கிரேடு தான் பண்ண போறோம், இன்னும் கொஞ்சம் பெருசா மாத்த போறோம். ஓ அப்படியா அவசியம், சரிங்க சார், பண்ணிடலாம். கரெக்டா உங்களுக்கு சூப்பரான வீடை கட்டி தந்துடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பக்கத்துல டேபிள்ல ஒரு பேப்பர் இருக்கு பாருங்க, அதுதான் என்னோட அக்ரிமெண்ட். அதுல அந்த பேனாவை எடுத்து சைன் மட்டும் போட்டுருங்க. சைன் தானே, போட்டுட்டா போச்சு. எனக்கு நல்ல வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க. ஓகே, எந்த இடத்துல சைன் பண்ணும்? இந்த இடத்துலயா? ஓகே, லவ்லி தாஸ் போட்டாச்சு.
அப்புறம் நான் உங்கள் வீடை பார்க்கணும், பார்த்தா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அப்போ தான் உங்கள் வீட்டை நான் அழகாக கட்ட முடியும். அப்படியா விஷயம்? அப்புறம் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? என் பின்னாடியே வாங்க, எங்கள் வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, எப்படியோ நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல இன்ஜினியரை பிடிச்சாச்சு, நல்ல ஒரு பிளானை போட்டு சூப்பராக கட்டணும் வீடை. டே சின்சனே, இவர் தானே நமக்கு வீடு கட்டி தர போகிறாரு. இந்த ஒருத்தர் போதுமா நம்ம வீடை ஃபுல்லாக கட்டி முடிக்க? டே சின்சனே, அவர் வீடெல்லாம் கட்ட மாட்டாரா? அப்புறம் என்ன, பாத்ரூம் தான் கட்டுவானா? யாரா அவன் கோமாளி? டே சின்சனே, அப்படிலாம் சொல்லாத, அவர் தான் நமக்கு வீடு கட்டி தர இன்ஜினியர். அவர் வந்து வீடெல்லாம் கட்ட மாட்டாரு, பிளான் தான் சொல்லுவார், இப்படி கட்டணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபடி நம்ம கட்டணும். இதுக்கு எதுக்குடா அவனை கூட்டிட்டு வரேன்? நானே சொல்லுவேன்டா, இந்த இடத்துல பாத்ரூம், இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல், இந்த இடத்துல கேமிங் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வைக்கிறத விட்டுவிட்டு இதுக்கு போய் இவனை கூட்டிட்டு வரைய. காருக்கு மேலே நிற்கிற அந்த சின்ன பையன் ரொம்ப பேசுறான் தம்பி, அவங்ககிட்ட சொல்லி வைங்க. டே சின்சனை, வாயை மூட்டிட்டு தான் வாவேண்டா. சின்சன் ஒரு புடிப்பையா சார், அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க கோவப்படாதீங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனாதான் நம்ம பிளான் போட முடியும் வீடு எப்படி கட்டுறதுன்னு. ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க, சீக்கிரம் போங்க வீட்டுக்கு. நான் வீடை பார்த்தாதான் என்னால கரெக்டான பிளான் சொல்ல முடியும். ஆனா எதுவா இருந்தாலும் அந்த சின்ன பையனை மட்டும் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்லு. சின்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம காரை அப்படியே இங்க நிறுத்திட வேண்டிதான். ஓகே, இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். டேய் லவ்லி, இவன் மட்டும் கரெக்டா இல்லையே, வீடு கட்டலனா அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்டா அவனை. ஓகே இன்ஜினியர் சார், இதுதான் எங்க வீடு. ஓஹோ, இதுதான் உங்க வீடா? இந்த கண்ணாயிரத்துக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் சிறப்பாடி கீழே இடமே இல்லை, அதனால கார் பார்க்கிங்கும் சேர்த்தியே மேலே வச்சிட வேண்டிதான். ஓகே, மேலே தான் நம்ம ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இன்ஜினியர் எல்லா வேலையும் கரெக்டாக செய்யணும். இன்ஜினியர் சார், இந்த இடத்துல தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். ஆமாம் ஆமாம், அழகாக கட்டி தரணும். நீ மட்டும் எங்கள் வீட்டை ஒழுங்காக கட்டி தரல. நீ தூங்கும் போது உன் வீட்டுக்கு வந்து கண்ணை தூக்கி போட்டு உன்னை கொன்னேப்பட வேண்டியா? நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கண்ணாகிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி உங்கள் வீட்டை உங்கள் வீடானே நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் உங்கள் வீட்டை மாற்றி தரேன். இன்னைக்கே உங்கள் வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நமக்கு நிறைய ஆட்கள் தேவை, லேபர்ஸ் தேவை. லவ்லி, நான் ஐடியாவும் ஒர்க்கும் மட்டும் தான் லேபர்ஸ் கிட்ட வாங்க முடியும். மிச்ச பொருள் எல்லாமே நீங்க தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு லேபர்ஸ் தேவை, ஆட்களை புடிச்சிட்டு வாங்க வீடு கட்ட. இவங்கிட்ட பொறுப்பு கொடுத்தா நம்ம வீட்டை கட்டி முடிச்சு சாவியை மட்டும் நம்மகிட்ட கொடுத்துவான்னு நினைச்சேன். ஆனா நம்மளையே வேலை வாங்குறானே. ஓகே, எப்படியோ காஸ்ட் கம்மியாகும்ல, நம்மளே போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவோம். டே சின்சனே, வாடா, நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வரலாம். ஓகே, அப்படியே கீழே இறங்கிட வேண்டிதான். நம்ம ஊருக்காரங்களை கூப்பிட்டா லேபர் காஸ்ட்டே அதிகமாகும். என்ன பண்ணுறது? ஏய் லவ்லி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. வடக்கன்ஸ் ஏரியாவுக்கு விடுறா, அங்கே தான் கம்மியான ரேட்டுக்கு நிறைய பேர் வேலை செய்ய வருவாங்க. அடே சின்சனே, உங்ககிட்டயும் மூளை இருக்குன்னு காமிச்சிட்டியடா, சூப்பரான ஐடியா. நம்ம ஊருக்காரங்களை கூப்பிட்டு ஏகப்பட்ட காசு கேட்பாங்க, அதுவும் குட்டை வேலையில் போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால வடக்கன்ஸை கூட்டிகிட்டு வந்துட வேண்டிதான். நம்ம ஊர் ஒருத்தர் வேலை செய்ய வேண்டிய காசில் மூணு பேர் வேலை வாங்க வச்சிடலாம். ஏ சின்சனே, சூப்பரான ஐடியா கொடுத்துடா, வாடா அங்கே போவோம். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க? ஆ, இங்கே ஒரு பில்டிங் வேலை செய்கிறாங்க, இந்த இடத்துல கண்டிப்பாக லேபர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே போய் கேட்டு பார்ப்போம். ஓகே, என்னென்ன குப்பையாக போட்டு வச்சுருக்கீங்க? ஆ, இங்கே நிறைய லேபர்ஸ் நிற்கிறாங்க. யார்கிட்ட கேட்குறது நம்மக்கிட்ட வேலை செய்ய வருவாங்களான்னு? மெயின் டான்கிட்ட பேசுனா தான் நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவான். ஆ, இங்கே ஒருத்தன் தனியாக ஃபோன் வச்சு நோண்டிகிட்டு இருக்கான், இவன்கிட்ட கேட்போம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அதுக்கு ஆட்கள் தேவை, அதான் உங்களை தேடி வந்தேன். ஓ அப்படியா பையா, நீங்கள் கவலைப்படாதீங்கோ, என்கிட்ட பொறுப்பாக கொடுங்கோ, நான் எங்கள் கேங்கை கூட்டிகிட்டு வரேன். கம்மியான சம்பளத்துக்கு பெஸ்ட்டான வேலை செய்வோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களோ வேலைங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா டீ வச்சு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், தூங்குறதுக்கு இடமும் கொடுக்கணும். ஆனா நீங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும். அடேங்க அப்பா, உங்கள மாதிரி ஆளுங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க வீடு அட்ரஸ் கொடுக்குறேன், எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துருங்க. பையாஸ் பையாஸ் தான்ப்பா. பையா, நீங்க கவலைப்படாம போங்க, உங்க வீட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நாங்க வந்துருவோம். போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா? நம்மளோட ஃபாஸ்டா இருக்கானுங்களே. ஓகே, நம்ம கிளம்புவோம். பஞ்சா, ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் ஆளுங்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தா தான் இப்போலாம் வேலை செய்ய வராங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களும் நம்ப மாட்டிக்கிறோம். அடப்பாவீங்களா, எங்களையுமே நம்ப மாட்டிங்களா? இப்போ தான் எதுவுமே தேவையில்லைன்னா அதுக்குள்ளே அட்வான்ஸா? ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு ஏடிஎம் சென்டருக்கு போவோம். அங்கே போய் காசு எடுத்துகிட்டு வந்தால் தான் இவங்களுக்குலாம் காசு கொடுக்க முடியும். ஏடிஎம் இங்கே தானே எங்கேயோ இருக்குமோ? ஆ, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இருக்கும். ஓகே, இந்த பஸ் ஸ்டாப்லேயே நம்ம காரை நிறுத்திட்டு ஏடிஎம்ல போய் காசு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். டேய் லவ்லி, உனக்கு தான் ஏடிஎம்ல காசு எப்படி எடுக்கணும்னே தெரியாதடா. அட ஆமாம் இல்லை, இப்போ எப்படி இந்த ஏடிஎம்ல காசு எடுக்கிறது? அங்கே ஒருத்தர் நிற்கிறான், அவன்கிட்ட கேட்போமா? சார் சார், இல்லை எடுபட்ட போதில் ஏன்டா என்னையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏடிஎம்ல காசு எடுக்க முடியுதா? என்னோட பின்ன பார்த்து காசு ஆட்டையை போடலான்னு பார்க்குறியா? இரு, போலீஸை போட்டிட்டு வரேன். இருந்த ஒருத்தனும் போயிட்டானே, இப்போ எப்படி இந்த ஏடிஎம்ல காசு எடுக்கிறது? ஓகே, ஏடிஎம் கார்டை சொல்லி பார்ப்போம். ஓகே, பின் கேட்குது, பின் கொடுத்தாச்சு.
பேலன்ஸ் 5 லட்சம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு இது கண்டிப்பாக பத்தாது. சரி ஓகே, இருக்கிறத எடுத்துகிட்டு போவோம். டே சின்சனே, ஏடிஎம்ல காசு எடுத்தாச்சுடா, ஹிந்திக்காரங்களுக்கு காசு கொடுக்கணும், அப்போ தான் வேலை செய்வாங்க, வா போகலாம். ஏ லவ்லி, உனக்கு தான் ஏடிஎம்ல காசு எடுக்க தெரியாதே, எப்படி எடுத்த? ஏய் அதெல்லாம் நம்ம ஊர்லடா, ஜிடிஏ கேமுக்குள்ள பின்னு போட்டேன், காசு வந்துருச்சு, வாடா. அடப்பாவி, அப்போ உண்மையிலுமே உனக்கு காசு எடுக்க தெரியாதா ஏடிஎம்ல? நீ சீக்கிரட்லாம் ஏன்டா வெளியே சொல்ற? ஓகே, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. என்ன, நம்ம வீட்டுக்கு மேலே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? ஓ பையாசா, அவங்க சொன்ன மாதிரி நம்ம வரத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களாடா. எப்படியோ நம்ம வீடு கட்டுறதுக்கு வேலை நடந்தா சரிதான், எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல. இங்கே நினைக்கிறான், டேய் எவன்டா கீழே செவரு உடைச்சிக்கிட்டு இருக்குது, மேலே தானே வீடு கட்டணும். மஞ்சா காச்சி முழுக்க சீச்சி முபாலி பெஞ்சு நோட்டை கழு. இவங்களை வேலைக்கு கூப்பிட்டு வந்து தப்பா போச்சு போலியா, இவங்க பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஐயோ இன்ஜினியரே, அவனுங்கிட்ட என்னையா பிளான் சொன்னேன், ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. லவ்லி, நீ கூட்டிட்டு வந்த ஆளுங்களாம் கரெக்டாக வேலை செய்யறாங்க, இப்படிலாம் உடைச்சாதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கட்ட முடியும் வீட்டை, இல்லைனா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், மேலே வீக்காக இருக்கும். அதுக்கு நீ வீட்டுக்கு மேலே எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டானுங்களடா, என்னடா அது? ஓகே ஏதோ ஒன்று வேலை நடந்து எனக்கு நல்லா வீடு கட்டி தந்தா போதும். லவ்லி, ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு அடுத்தது எங்களுக்கு தேவையான சிமெண்ட் மண்ணெல்லாம் தேவை, அப்போதான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்க முடியும். மணல் சிமெண்ட்டும் நான் தான் வாங்கிட்டு வரணுமா? சரி நானே வாங்கிட்டு வரேன். டே சின்சானே, வாடா போகலாம், நம்ம போய் சாண்ட் சிமெண்ட்லாம் வாங்கிட்டு வரலாம், அதெல்லாம் நம்ம பக்கத்து ஏரியாலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். டே சின்சானே, வந்து வண்டியில் ஏறி உட்கார்றா, உட்காந்துட்டேன். நம்ம ரெண்டு பேருமே இங்கிருந்து கிளம்பிட்டா இங்கே இருக்கவங்களாம் வேலை செய்வாங்களா இல்லை ஓப்பி அடிப்பாங்களா சார்? நீ கவலைப்படாத லவ்லி, இங்கே வேலை கரெக்டாக நடக்கும், ஏன்னா இந்த லீடரே இங்கே தான் இருக்கான். ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே வேலை நடக்குதா இல்லையோ நான் கண்காணிக்கிறது தான் எனக்கு வேலை. இங்கே எல்லோரும் வேலை செய்கிறாங்களா இல்லையா நோட் பண்ணி நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். யாராவது வேலை செய்யாமல் ஓப்பி அடித்தாங்கன்னா அவங்கள நாளைக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு வரமாட்டேன். அவங்களாம் வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு வேலை இல்லாத நினைக்கிறாண்டா. ஓகே நம்ம கிளம்புவோம், சிமெண்ட்டும் சாண்டும் எங்கே சீப்பாக கிடைக்கும் அங்கே போய் வாங்கலாம். சிமெண்ட்னா என்னன்னு எனக்கு தெரியும், சாண்ட்னா என்னக்கா? சாண்ட்னா மணல் தான்டா. ஏண்டா சிமெண்ட்டும் மண்ணும் ஒழுங்காக போட்டால் தான்டா பில்டிங் நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியானதான் வாங்கு. ஆமாடா சின்ன, நீ சொல்கிற மாதிரி குவாலிட்டியானது வாங்கினா தான் நம்ம வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே போகிறோம், நிறைய மண் கொட்டி வச்சுருக்காங்க. ஓகே ஆற்று மண்ணுன்னு தான் நினைக்கிறேன், கேட்டு பார்ப்போம், இங்கே விற்றாங்கன்னா இங்கே வாங்கி. சிமெண்ட்டும் இங்கேயே இருக்கும் போலயே, ஆனால் இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குமா இருக்காதா தெரியலையே, இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குமா சார்? இந்த கேள்வி எங்கள் கடையில் கேட்கவே கூடாது, நாங்கள் எப்பயும் பெஸ்ட்டு மட்டும்தான் கொடுப்போம், நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. அப்படி வாங்க வலிக்கையா? ஓகே அவங்களே சொல்லும் போது நம்ம செக் பண்ணாமே வாங்க முடியும், இந்த மூட்டையெல்லாம் உடச்சி பாத்திர வேண்டிதான். இது நல்லா தானே இருக்கும். ஓகே ஆஹா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இது நல்லா இருக்குது, இது இதுவும் நல்லா தான் இருக்குது. சிமெண்ட்டு பிரச்சனை இல்லை, சிமெண்ட் இங்கேயே வாங்கிக்கலாம், சாண்டும் இங்கேயே இருக்குது. ஓகே நம்ம மணலும் இங்கேயே அள்ளிட்டு போயிட வேண்டிதான். நான் இன்ஜினியர் கேட்ட மாதிரி ரெண்டு பொருளுமே நம்ம பக்கத்தில் ஏரியாலேயே கிடச்சிருச்சு, இது ரெண்டும் எடுத்துகிட்டு போக வேண்டிதான். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் கவலைப்பட வேணாம் சார், உங்கள் வீட்டோட அட்ரஸை கொடுத்தீங்கன்னா போதும், நாங்களே எடுத்துகிட்டு வந்து எங்கள் லாரியில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு போயிடுவோம். அது மட்டும் இல்லை சார், தீபாவளி ஆஃபர் போய்கிட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். என்னடா மண்ணுக்கெல்லாம் தீபாவளி ஆஃபர் கொடுக்குறீங்க, யார் மண்ணை யார் விற்கிறான்னு பாருங்க. சரி நீங்களே அந்த சிமெண்ட்டு மூட்டையும் மண்ணையும் எங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணிடுங்க, நான் முன்னாடி பைக்கில் போகிறேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. சரி நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம். ஓகே எப்படியோ சிமெண்ட்டும் மண்ணும் இங்கேயே வாங்கியாச்சு நம்ம, நம்ம பைக் எடுத்துகிட்டு முன்னாடி போவோம், அப்போ தான் அவனுக்கு பின்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணி வருவானுங்க. இவனுங்களெல்லாம் பார்த்தா திருட்டு மொஞ்சு மாதிரி இருக்கேடா, இவனுங்கிட்ட பொருள் வாங்குற மண் எடுக்கிற எல்லாருமே திருடனு தான், யாருக்கிட்ட வாங்கினா என்ன? இருங்க சார், வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டுங்க, நாங்கள் வண்டி எடுத்துட்டு வர வேணாமா? கொஞ்சம் பொறுமையாக போங்க, ஏன்னா என் லாரி ரொம்ப பொறுமையாக தான் வரும், ரொம்ப பெரிய லாரி, அதனால சின்ன சின்ன சந்துக்குள்ளையெல்லாம் போகாது, கொஞ்சம் பெரிய ரோட்டில் கூட்டிட்டு போங்க எங்களை, நான் மேலே இறக்கிறேன். ஆ வண்டி எடுத்தாச்சு, நீங்கள் முன்னாடி கிளம்புங்க, சிமெண்ட்டு மண்ணையும் நான் பின்னாடி எடுத்துட்டு போ. நம்ம வண்டியில் பொறுமையாக தான் போகணுமா? பொறுமையாக போக வேண்டிதான், இல்லைன்னா அவன் ரூட்டு மாதிரி வேறு இடத்துக்கு போயிட போகிறானுங்க. ஓகே லாரி பின்னாடியே வருது, நம்மளை ஃபாலோ பண்ணி. ஏன்டா லவ்லி இவ்வளோ பெரிய லாரியாடா? ஆமாடா சின்சனே, இந்த லாரியில் நம்ம வீட்டு சந்துக்குள்ளே வருமா வராதான்னு வேறு தெரியல, ஹைவேல கூட்டிட்டு போனால் அங்கே பாரு இப்பயே இடிச்சிருச்சு. ஓகே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருதா? பின்னாடியே தானே வந்துகிட்டு இருக்கு அந்த லாரி, பிரச்சனை இல்லை. ஏண்டா லவ்லி இந்த ரோட்டுக்குள்ளேயே அந்த லாரியால் வர முடியல, நம்ம வீட்டுக்கு போகிற ரோடெல்லாம் ரொம்ப மேடாக இருக்குமே, அதில் ஏறி வந்துருமா? ஏண்டா சின்சனே எனக்கும் தெரியல, இந்த ரோட்லேயே அந்த லாரி போடுறா, முக்கிக்கிட்டு இருக்கு மரத்தில் இடிச்சுக்கிட்டு, எப்படி அதை தாண்டி வரப்போதோ தெரியல. பின்னாடி தான் வருதா? எங்கடா லாரியை காணா? அடாடாடா லாரியை மிஸ் பண்ணிட்டோம் போலையே, அதோ வருதுரா வருதுரா. ஓகே நான் கூட கொஞ்சம் நேரத்தில் வேறு ரூட்டு மாறி போயிட்டான் நினைச்சேன் சார். கொஞ்சம் பொறுமையாக போங்க, என் வண்டியை ஓட்டிகிட்டு வர முடியல, நீங்கள் இவ்வளோ வேகமாக போனாங்க போய். இதுக்கு மேலே நான் பொறுமையாக போகணுன்னா இறங்கி இந்த வண்டியை தள்ளிட்டு தான் போகணும், இந்த மண் லாரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிரும் போலையாடா சின்சானே. பின்னாடி வருதா சவுண்டியே காணா? ஆ ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, ஆனால் நம்ம வீட்டுக்கு போகிற இந்த இடம் தான் ரொம்ப மேடாக இருக்கும், அந்த லாரி ஏறி வருமானு வேறு தெரியலையே. ஓகே நம்ம வீட்டுக்கிட்ட போவோம், பின்னாடி தான் அந்த லாரி வந்துகிட்டு இருக்கு, அந்த லாரி டிரைவருக்கு அந்த லாரியை ஓட்டவே தெரில, கம்முன்னு நம்மளே அந்த லாரியை ஓட்டிட்டு வந்திருக்கலாம் போல. ஓகே நம்ம வண்டி இங்கேயே ஏற்றிடுவோம். எங்கே அந்த வண்டியை காணா? இதில் தான் ஏறி போகணுமா? இது என்ன இவ்வளோ வேடாக இருக்குது, நம்ம வண்டி வேற ரொம்ப முக்குற மண்ணு கீழே கொட்டிட போகுது, பார்த்துட்டு போகணும்.
சின்ன ரோடாக இருக்குது வேற, இங்கே தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இந்த வீட்டுக்கு தான் மண் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறுத்திடலாம் சார். இந்த வீடு தானே? இதே வீடு தான், சாண்டியும் சிமிட்டியும் இந்த வீட்லேயே இறக்கிடுங்க. அது நாங்கள் பார்த்துக்குறோம் சார். வீடு மட்டும் சொல்லுங்கள், மிச்ச பொருள் எல்லாமே நாங்கள் இறக்கி வச்சிடணும். அந்த சிமெண்ட்டு மணல் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் கரெக்டாக வச்சுருவோம். நீங்கள் கவலைப்பட வேணாம் சார். அப்படியா? ஓகே, நம்ம சிமிட்டியும் மணலையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்ஜினியர் சொன்ன மாதிரி வேற என்ன தேவைப்படுதுன்னு தெரியல. இன்ஜினியர் இங்கே தான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லுவோம். லவ்லி, சாண்ட் அண்ட் சிமெண்ட் ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்ட போல. சூப்பர், இன்னுமே வேலையை சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இன்னும் நமக்கு நிறைய பொருள் தேவை. மணலையும் சிமெண்ட்டையும் கலக்கக்கூடிய ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷின் வாங்கிட்டு வா. அந்த மிஷின் இருந்தால் தான் நீ வாங்கிட்டு வந்த சிமெண்ட்டையும் மண்ணையும் ஒன்று கலந்து உன் பில்டிங்கு கான்கிரீட் ஊற்ற முடியும். ஓ, அப்படியா விஷயம்? அப்போ அந்த சிமெண்ட் கலக்கிற லாரியை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கப்புறம் இவனுங்களாம் வேலை செய்கிறானுங்களா இல்லை உட்காந்து ஓப்பிடிக்கிறானுங்களான்னு தெரியல. சின்சான் கரெக்டாக இருப்பான். டே சின்சானே, நீ வீட்லேயே இருறா. வீட்டிலேருந்து இவங்களாம் வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பாடுறா. வேலை செய்யலாம் எல்லாத்தையும் திட்டி வேலை செய்ய வீடா. நான் பார்த்துக்கிறேன்டா லவ்லி, நம்ம முன்னே எப்படி போனோமோ அதே மாதிரியே தான் இருக்குது. வேலை செய்கிறானுங்களா இல்லை உட்காந்து ஓப்பிடிக்கிறானுங்களான்னு தெரியல. நம்ம போனதுக்கப்புறம் நீ போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வா. நான் இங்கே இருந்து அவனுங்களை பார்த்து எல்லாத்தையும் திட்டி வேலை செய்ய வைக்கிறேன். டே சின்சானே, நீ சின்ன பையன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்த பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. இந்த உலகத்தில் என்னை ஏமாத்தணும்னா ஒருத்தன் பிறந்து தான் வரணும். ஆமாம் ஆமாம், சின்சானை ஏமாற்ற முடியுமா? நம்மளாலேயே ஏமாற்ற முடியாது. ஓகே, நம்ம ஷார்ட்கட் வழியாக போயிட வேண்டி தான். இந்த வழியாக போனால் தான் சீக்கிரம் போய் அந்த மிஷினை வாங்கிட்டு வர முடியும் நம்ம. அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு அந்த லாரியோட பேர் தெரியுதுன்னு. முன்னாடி ஏதோ பொறுமை இருக்குது. அவன் மாடு பிரேக்கப் போடே. அந்த மாடு பாருங்க, ஜிங்கு ஜிங்குன்னு பொறுமையாக நடந்து போகுது. எவ்வளோ ஸ்டைலாக நடந்து போகுது. கொஞ்சம் மட்டும் பிரேக் பிடிக்காமல் கொஞ்சம் வேகமாக வந்திருந்தோம். அந்த மாடு அடித்து பறக்க விட்டுருப்போம், ஆனால் தப்பிச்சுக்குச்சு. ஓகே, இப்போ எங்கே போய் அந்த லாரியை வாங்குறது? ஆ, இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்ககிட்ட கேட்போம். அந்த லாரியோட பேர் தெரியாமல் எப்படி நம்ம கேட்க போகிறோமோ தெரியலையே. ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், சிமெண்ட்டையும் மண்ணையும் போட்டு கலக்கக்கூடிய ஒரு லாரி இருக்குன்னாங்க. லாரின்னு மொட்டையாக சொன்னால் எந்த லாரியை சார் கொடுக்க முடியும்? கரெக்டாக சொல்லுங்கள். தெரிஞ்சாதான்டா கரெக்டாக சொல்ல முடியும், நமக்கே தெரியாது. அதான் மண்ணையும் சிமெண்ட்டையும் போட்டு கலந்து கான்கிரீட் ஊற்றுவாங்களே. புரிஞ்சுக்கிங்கடா, எனக்கு அந்த பேர் தெரியாதுரா. நீங்க எதை கேக்குறீங்க எனக்கு சீரியஸா தெரியல. என் பின்னாடியே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வானாது பார்த்து சொல்லுங்க. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். பொருளோட பேர் கூட தெரியாம பொருள் வாங்க வந்துடுறானுங்க. இவனுங்கள மாதிரி 10 பேர் வந்தா போதும், நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. இவன் எதை கேக்குறானே தெரியலையே. நம்ம கிட்ட சிமெண்ட் கலக்கக்கூடிய ஒரே மிஷின்னா இதுதான். இந்த லாரியே தான் கேக்குறானோ தெரியலையே. கேப்போம். ஏ தம்பி, எங்க போனா? இதையா கேக்குற? காமிங்க. ஆ, இதேதான். இது நீ முன்னையே தெளிவா சொல்லியிருந்தேன்னா அப்பயே காமிச்சிருப்பேன்ல. எங்ககிட்ட இந்த வண்டியிலேயே ஏகப்பட்ட கலர் இருக்கு. உனக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை எடுத்துட்டு போ. அது மட்டும் இல்ல, நீ எத்தனை நாள் யூஸ் பண்றியோ அத்தனை நாளைக்கு வாடகை சேர்த்து ஒன்னா கொடுத்துரு. ஓகே சார், இப்போ இந்த லாரியில எந்த கலர் எடுத்துட்டு போலாம்? ப்ளூ கலர் ரொம்ப பழசா இருக்கு, அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு வேலை செய்யலாம் நம்மள தான் சொல்லுவானுங்க. ஒயிட் தான் பார்க்க நல்லா இருக்கு, இந்த ஒயிட் கலரையே நம்ம எடுத்துட்டு போவோம். சரி, இந்த லாரி எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஏறி உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். ஆனால் நம்ம கார் இங்கே இல்லை நிற்குது. அந்த கார் எப்படி எடுத்துகிட்டு போகுது? சார், என் கார் இங்கே நிற்குது, அது அப்படியே பார்க் பண்ணியிருக்கட்டும், நான் அப்புறமே வந்து எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம கார் ஓட்டுறதுக்கும் இந்த லாரி ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, இந்த லாரி வேற வாடகை எடுத்துகிட்டு போகிறோம், எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. இடித்தோம்னா அதுக்கும் சேர்த்து ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா நமக்கு தான் பில் போடுவானுங்க. அதனால நம்ம பொறுமையாக போனாலும் சரி, பார்த்து பொறுமையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா போதும். இந்த லாரி ஃபுல் ஸ்பீடே இவ்வளோ தான் போல, நான் ஃபுல்லாக தான் அழுத்தியிருக்கேன், ஸ்பீடே இவ்வளோ தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிடலாம். இந்த மாடு பாருங்க, இன்னும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கு. மாடே, நான் வந்து போ. ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் உரவா மாட்டிக்கிறேன். அது இடிச்சு தடியாச்சு. நல்ல வேலை, நம்ம அது இடிச்சனால வண்டிக்கு முன்னாடி ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும்னு நினைச்சேன். அப்படிலாம் டேமேஜ் இல்லாத ஆகலை. ஓகே, மறுபடியும் நம்ம ஷார்ட்கட் வழியாகவே நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டிதான். இந்த மலையை தாண்டி போகணும். மலை மேலே இந்த வண்டி ஏறுமா? ஓகே, முன்னே இருந்த வண்டிக்கு இது பரவாயில்லைங்க. இந்த வண்டி ஸ்பீடு தான் போக மாட்டேங்குது, ஆனால் பிக்கப்லாம் நல்லா தான் இருக்குது. பாத்தியருக்கு. ஓகே, எப்படியோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த லாரியை டேமேஜ் இல்லாமல் கொண்டு வந்துட்டேன். நான் கூட வரவழியில் எங்கேயாவது இடிச்சு உடச்சு விடுவேன்னு நினச்சேன், ஆனால் எந்த ஒரு பெரிய டேமேஜும் இல்லாமல் கொண்டு வந்தாச்சு. ஓகே, வீட்டில் வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா? எல்லோரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அப்போ பிரச்சனை இல்லை. நம்ம இந்த லாரியை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிறுத்தக்கூடாது, அப்படியே ரிவர்ஸ் எடுத்து நிறுத்தணும். அப்போ தான் இதுக்குள்ளே சிமெண்ட் மண்ணெலாம் போட்டு கலக்கி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக பார்க் பண்ணணும். இடிச்சிடாத, அவ்வளோதான். இதுக்கு மேலே தள்ள வேணாம், அப்படியே இறங்கிற வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே குதிச்சிடலாம். எஸ், இறங்கியாச்சு. அங்கே என்ன சின்சன் மேலே எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டே சின்சனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஹே மையா, அதை தள்ளி போடு, சீக்கிரம் வேலையை செஞ்சு முடிங்க. இல்லைன்னா இன்றைக்கி உங்களை வீட்டு விட மாட்டேன், வேலை செஞ்சு முடிச்சா தான் விடுவேன். யாராவது வேலை செய்யாமல் ஓப்பிடிக்கணும்னு நினச்சிங்க, எங்கள் மாமங்கிட்ட சொல்லி உங்களுக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், பார்த்துக்குங்க. எல்லாம் கரெக்டாக தானே வேலை செய்யுங்க. அடே சின்சனே, உன்னை பொடி போயின்னு நினச்சிட்டேனடா, எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன். சூப்பர்ரா சின்சனே. சின்சனை இங்கேயே விட்டுட்டு போனது கூட நல்லது தான் போல. ஓகே, எல்லோரும் கரெக்டாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியர்கிட்ட சொல்லுவோம். நீங்கள் கேட்குற மாதிரி சிமெண்ட் கலக்கக்கூடிய லாரியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வேற என்ன வேணும்? ஹே லவ்லி, நான் கேட்ட மாதிரி சிமெண்ட் கலக்கக்கூடிய மிஷினை வாங்கிட்டு வந்துட்ட போல. இதை தான் நான் கேட்டேன், நான் நினச்ச மாதிரியே நீ கொண்டு வந்துட்ட. இன்னைக்கு இந்த லிஸ்ட்டு இதோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சோம்னாவே கரெக்டாக இருக்கும்.
இன்னைக்கு இது போதும், நான் வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சா உனக்கு கூப்பிடுறேன். வேற ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுனா கூப்பிடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். மேலே ஏறி போய் எல்லாரும் பிளான் படி கரெக்டாக தான் செய்கிறாங்களா, எல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். எவனாவது வேலை செய்யாமல் இருக்கட்டும், நாளைக்கு அவனை இங்கே கூட்டிகிட்டே வரக்கூடாது, அப்படியே அடிச்சு துரத்திட வேண்டிதான். ஓகே, எல்லாரும் வேலை செய்கிறானுங்களா? சிமுட்டு மூட்டையெல்லாம் மேலே இருந்துட்டு வந்து வச்சுட்டாங்க போல. சேஃப்டிக்கு சைடில் கம்பிலாம் வச்சுருக்காங்க, யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சைடில் ப்ளூ கலர் அட்டைலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல, இங்கே ஏதோ ஜென்ரேட்டர் மிஷின் மாதிரி இருக்குது. இங்கே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கானுங்க, எவனும் ஓபி அடிக்கிற மாதிரிலாம் தெரியல. மணலையும் கொண்டு வந்து மேலே கூட்டிட்டாங்களாட்டுக்கு, சிமெண்ட் மணல் இதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. அப்புறம் மண் அள்ளுற மிஷினு, அப்புறம் இங்கே என்ன பண்ணுறானுங்க, செவத்தை உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன, அது குப்பையாக கிடக்குது. அட பாவைகளா, மண்ணோட சேர்த்து குப்பையும் போட்டு வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் எடுக்கணுமா? இங்கே ஒருத்தர் நின்று ஓபி அடிக்கிறாங்க போயிருங்க. டேய், என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க. பஞ்சா, எனக்கு சிகரெட் இல்லைன்னா வேலை போகாது, அதனால இதெல்லாம் நீ கண்டுக்கக்கூடாது. கண்டுக்கக்கூடாதா? வேலை செய்யாமல் ஓபி அடிக்கிற, நாளையிலேருந்து உனக்கு வேலை இல்லைடா. பஞ்சா, என்ன மன்னிச்சுக்கோ, சம்பளம் கூட எனக்கு கம்மியாக கொடு, ஆனால் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பாவீங்களா, என்னங்கடா இப்படி இருக்கீங்க இந்த உலகத்தில்? ஸ்மோக்கிங் இஸ் எ இன்ஜுரி. அது அது படம் போடும் போது என்னமோ சொல்லுவாங்களே ஹெட்லைனில், அதுவே மறந்து போயிட்டேன். சரி விடுங்க, ஓகே, எல்லாரும் கரெக்டாக தான் வேலை செய்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்க எல்லாத்தையும் வேகமாக வேலை செய்ய வச்சா தான் வேகமாக வேலையும் முடியும். இங்கே ஒருத்தர் நிற்கிறான் போயிருங்க. மையம், நீங்கள் தான் ஓனரா, முதுகெல்லாம் வலிக்கிட்டு போயா, கொஞ்சம் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. போட்டு கொடுக்கணுமா? போட்டு தானே கொடுக்கணும், கொடுத்துட்டாலும் போச்சு. சார், இன்ஜினியர் சார், மேலே ஒரு மொட்டை மொட்டையை வேலை செய்யாமல் ஓபி அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அவனுங்களை நான் பார்த்துக்கிறேன். லவ்லி, இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு, டைமும் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பணும்னு சொல்கிறாங்க பையாஸ்லாம், அதனால வேலையை இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 6 மணி ஆச்சு, ஈவினிங் ஆச்சு, இதுக்கு மேலே இருட்டாயிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாது. ஆமாம் பையா, ஆல்ரெடி இங்கே பாருங்க, டைம் ஆயிடுச்சு, எல்லாம் இருட்டு கட்ட போகுது, இதுக்கு மேலே வேலை செஞ்சோம்னா பசங்க தப்பாக எதுவும் வேலை செஞ்சுருவாங்க, அதனால இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு யாருமே ஓபிலாம் அடிக்கல, எல்லாரும் கரெக்டாக தான் வேலை செஞ்சுருக்காங்க, எல்லார்ட்டையும் கரெக்டாக தான் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாராவது ஓபி அடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள நாளைக்கு கூட்டிட்டு வர மாட்டேன். ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம்னாப்போ வேலை செய்யறது, போதும் இன்னைக்கு வேலை. ஆமாம் ஆமாம், போதும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இருட்டுக்குள்ளே தப்பாக எதுவும் வேலை செஞ்சிட போகிறாங்க, அதனால இன்னைக்கு இதோட வேலையை முடிச்சுக்கலாம். கைஸ், இன்றைக்கே வீடு கட்டி முடிச்சிடலாம்னு நினச்சோம், ஆனால் வீடு கட்டுறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது, நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. டைம் வேறு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எவனும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான், அதனால இன்றைக்கி டே 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வேலையை நம்ம டே 2 ஆரம்பிப்போம். டே 2 இதை விட ஃபாஸ்ட்டாக இவங்களெல்லாம் வேலை செய்ய வைக்கிறோம். டே 2 எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பார்ட் 2 எத்தனை பேர் வெயிட்டுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. பார்ட் 2 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனே ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி GTA 5 வீடு கட்டுற வீடியோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்.